எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் வியல் ஜோதி ரைடில்ஸ். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன பர்சனாலிட்டி டெஸ்ட் மூலம் எதிர்காலத்தில் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் மொத்தம் 5 கொஸ்டின் இருக்குது. அந்த 5 கொஸ்டினுக்குமே 3 ஆப்ஷன் இருக்குது. அந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேராக மதிப்பெண் இருக்குது. அந்த மதிப்பெண்ணை 5 கொஸ்டினுக்குமே மொத்தமாக கூட்டிக்கோங்க. வீடியோட முடிவில் எதிர்காலத்தில் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1, வாழ்க்கையில் உங்களுக்கு எது ரொம்ப முக்கியம்? ஆப்ஷன் ஏ, பணம் சம்பாதிப்பது மட்டுமே என் வாழ்க்கை, வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். ஆப்ஷன் பி, பணம் நன்றாக சம்பாதிக்க வேண்டும், நிறைய செலவு செய்ய வேண்டும், பிறகுதான் குடும்பத்தை கவனிப்பேன். ஆப்ஷன் சி, வாழ்க்கையை நடத்தக்கூடிய அளவிற்கு பணம், அன்பான துணை, நிம்மதியான வாழ்க்கை. கொஸ்டின் நம்பர் 2, நீங்கள் வாங்க போகும் கார் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? ஆப்ஷன் ஏ, என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்றாக பயணம் செய்ய ஏற்றதாக, ஓரளவு விலை உள்ளதாக இருக்க வேண்டும். ஆப்ஷன் பி, மிகவும் விலை உயர்ந்த ஆடம்பரமான காராக இருக்க வேண்டும். ஆப்ஷன் சி, நல்ல அழகான அனைவரும் பார்த்து வியக்கும்படியான கார் வேண்டும். கொஸ்டின் நம்பர் 3, இந்த விலங்குகளில் ஒன்றை தேர்வு செய்யுங்கள். ஆப்ஷன் ஏ மாடு, ஆப்ஷன் பி நாய், ஆப்ஷன் சி சிங்கம். கொஸ்டின் நம்பர் 4, நீங்கள் கட்டப்படும் வீடு எப்படி இருக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ, சொந்தமான பாதுகாப்பான என் குடும்பத்திற்கு ஏற்ற வீடு. ஆப்ஷன் பி, என்னை பெருமைப்படுத்தக்கூடிய வகையிலான வீடு. ஆப்ஷன் சி, பல அடுக்குமாடிகளை கொண்ட மிகப்பெரிய வீடு. கொஸ்டின் நம்பர் 5, உங்கள் வாழ்க்கை துணையிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன? ஆப்ஷன் ஏ பணம், ஆப்ஷன் பி பணிவு, ஆப்ஷன் சி அன்பு. ஓகே வியூவர்ஸ், உங்களுடைய மதிப்பெண்லாம் கூட்டிட்டீங்களா? இப்போ உங்களுடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்துடலாம். உங்களுடைய மதிப்பெண் 50-70 இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நல்ல உழைப்பாளியாக இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு எதிர்காலத்தில் நிறைய பணமும் சொத்துக்களும் இருக்கும். பணத்தை மட்டுமே முக்கிய குறிக்கோளாக உங்களோட மனசு நினைக்குது. அதனால் நிம்மதியான குடும்ப வாழ்க்கை கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். அதனால் பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறத கைவிடுங்க. ஏன்னா வாழ்க்கையில் அதை விட சிறந்தது நிறைய இருக்குது. உங்களுடைய மதிப்பெண் 80-110 இருந்துச்சுன்னா எதிர்காலத்தில் உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும். ஆனால் ஆடம்பரமான வாழ்க்கையும் அதிகமாக செலவு செய்கிற பழக்கமும் இருக்கிறதுனால கடனும் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் சேமிப்பை அதிகப்படுத்துவது மிகவும் முக்கியம். செலவுகளை கவனமாக பார்த்து செய்யுங்க. தேவையில்லாத பொருட்களை வாங்குவதை கைவிடுங்க. அதனால் உங்களோட எதிர்கால வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். உங்களுடைய மதிப்பெண் 120-150 இருந்துச்சுன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான பணமும் நிம்மதியான குடும்பமும் உங்ககிட்ட இருக்குது. சீரான பொருளாதாரம் தான் நல்ல குடும்பத்திற்கு முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விடவும் உங்களோட குடும்பத்தை நீங்கள் மிக முக்கியமாக கருதுறீங்க. உங்ககிட்ட குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. எதிர்காலத்தில் உங்களுக்கு வளமான வாழ்க்கை காத்திருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மேலும் இது மாதிரி வீடியோக்களுக்கு விஎல் ஜோதி ரெடியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.